2020ஓட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், 2021ல பழைய நிலைக்கு இந்த உலகம் திரும்பிடும் அப்படின்னு பார்த்தா 2021 அதுக்கு மேலே இருக்கும் போல. கொரோனா வைரஸ் 2.0 B117 அப்படிங்கிறது தான் அந்த வைரஸோட நேமு. சரி, இதுக்கு ஏன் B117 அப்படின்னு நேம் வச்சாங்கன்னா, கொரோனா வைரஸ்லேருந்து மியூட்டேட் ஆகி வந்தது தான் இந்த வைரஸ். இதே மாதிரி D614G அப்படிங்கிற வைரஸும் கொரோனா வைரஸ்லேருந்து மியூட்டேட் ஆகி வந்தது. அந்த வைரஸ் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருந்தோம். அந்த வைரஸ்க்கு ஏன் D614G அப்படின்னு நேம் வச்சாங்கணும், வைரஸ் வந்து எப்படி மியூட்டேட் ஆகுதுன்னு அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கொரோனா வைரஸ்லேருந்து மியூட்டேட் ஆகி நிறைய வைரஸ் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த B117 அப்படிங்கிற வைரஸ் மற்ற கொரோனா வைரஸை விட வேகமாக பரவும்னு சொல்கிறாங்க. சரி, கொரோனா வைரஸ் பல முறை மியூட்டேட் ஆகியிருக்கு. இருந்தாலும் இந்த B117 அப்படிங்கிற வைரஸை பார்த்து மட்டும் ஏன் எல்லோரும் பயப்படுறாங்க, அதை பற்றி மட்டும் ஏன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு மூணு காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னதுன்னா, மற்ற வைரஸை விட இந்த புதிய வகை வைரஸ் மிக வேகமாக பரவிட்டுருக்கு. ரெண்டாவது காரணம் என்னதுன்னா, இந்த வைரஸோட முக்கியமான சில பகுதிகளில் ஜெனெட்டிக் மியூட்டேஷன் நடந்திருக்கு. மூணாவது காரணம் என்னதுன்னா, இந்த புதிய வகை கொரோனா வைரஸில் நடந்திருக்கிற மியூட்டேஷன் ஹியூமன் செல்ஸை பாதிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவும் அப்படின்னா, இந்த B117 அப்படிங்கிற வைரஸை செப்டம்பர் மந்த்து லண்டனில் கண்டுபிடிச்சாங்க. நவம்பர் மந்த்து 25% கொரோனா பேஷண்ட்ஸ் இந்த புதிய வகை கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ டிசம்பர் மந்தில் லண்டனில் இருக்கிற கொரோனா பேஷண்ட்ஸில் 3/2 பேஷண்ட்ஸ் இந்த புதிய வகை கொரோனா வைரஸால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதிலிருந்தே இந்த வைரஸ் வந்து எவ்வளோ வேகமாக பரவுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சுமார் 70% கொரோனா வைரஸை விட வேகமாக பரவும்னு பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். இந்த கொரோனா வைரஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா, பிரிட்டனில் தான் அதிகமாக பரவுது. நெதர்லாண்டில் ஒரு வகையான கொரோனா வைரஸ், சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு வகையான கொரோனா வைரஸ், யூகேயில் ஒரு வகையான கொரோனா வைரஸ்னு கொரோனா வைரஸ் பல விதமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி ஆல்ரெடி நடந்திருக்கானா, நடந்திருக்கு. உலகம் முழுவதும் இப்போது பரவி இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் சீனாவில் இருக்கக்கூடிய ஊஹான் நகரில் உருவான கொரோனா வைரஸ் கிடையாது. பிப்ரவரி மந்த்து ஐரோப்பாவில் உருவான அந்த D614G அப்படிங்கிற வைரஸ் தான் இப்போது உலகம் முழுவதும் பரவலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ B117 அப்படிங்கிற இன்னொரு வகையான கொரோனா வைரஸ் லண்டனில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 50 கண்ட்ரி இந்தியா உட்பட யூகேவோட ஃப்ளைட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் யூகே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவுதுன்னு ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு வைரஸ் வேகமாக பரவுதுன்னு நாங்கள் சொல்லி தான் உங்களுக்கே தெரியும், இதை விட மோசமான வைரஸ் கூட உங்கள் ஊரில் பரவலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி மட்டும்தான் நம்ம ஊரில் டெஸ்ட் பண்ணுவாங்களோ தவிர, அது எந்த வகையான டைப்புன்னு சொல்லி செக் பண்ண மாட்டாங்க. இந்த B117 அப்படிங்கிற வைரஸ் எங்கேருந்து வந்தது, எதனால் வந்தது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். முக்கியமாக கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வேக்சின் வேலை செய்யும், இல்லைனா சொதப்பிடும். எத்தனை வேக்சின் வந்தாலுமே இதே மாதிரி மியூட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இதை எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த B117 அப்படிங்கிற வைரஸ் வந்ததுக்கான காரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வைரஸ் ஒருத்தரோட உடம்புக்குள்ளே வந்திருக்கு, அந்த வைரஸை கொல்றதுக்கான மருந்தை எடுத்திருக்காங்க, அந்த மருந்தை ஓவர் கேம் பண்ணுற அளவுக்கு மியூட்டேட் ஆகியிருக்கு, அப்படி உருவான வைரஸ் தான் B117. இந்த மாதிரி ஃப்யூச்சர்லேயும் மியூட்டேட் ஆகி பல வைரஸ் வரலாம். ஸோ நம்ம பயப்பட வேணாம், ஆனால் சூதானமாக இருந்துக்கணும்.